ஹாய் காய்ஸ், இப்போது கவுனி அரிசியில் நம்ம எப்படி பொங்கல் செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபோர்பிடன் ரைஸ்னு ஒரு பேர் இருக்குது, மன்னர்களின் அரிசி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இது வந்து வயசானவங்கெல்லாம் சாப்பிட்லாம், ஹெல்த்தியான ரைஸு. இது ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 hours ஊற வைங்க, இல்லை 1.5 hour கூட போதும். ஒரு சிலர் வந்து ஓவர் நைட்டு ஊற வைப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு ரைஸ் நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக ஸ்டிக்கி ஆகும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ஊற வச்சு ரைஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். 3/4 கப்பு ரைஸுக்கு, அதாவது 1:4 அப்படின்ற மாதிரி வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் போட்டாச்சு. இப்போது அந்த வாட்டரை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன், இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நீங்கள் த்ரோ பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ அந்த வாட்டரை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கழுவிட்டு தான் ஊற வச்சோம். ஸோ அதனால் செகண்ட் டைம் அந்த ஊறின தண்ணியை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ 1 கப் ரைஸு 4 கப் தண்ணி அப்படி எடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதில் இந்த பச்சை மிளகாவை நான் இதிலே போட்டுடுறேன், நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். கொஞ்சோண்டு சாப் பண்ண இஞ்சியை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ஃபுல்லாக போடாதீங்க, பாதியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ நான் சேர்க்குறேன், சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கவர் பண்ணி இப்போ 6 விசில் விட போகிறோம். நான் வந்துட்டு 40 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம், 40 கிராம். நம்ம கவர் பண்ணி 6 விசில் விட போகிறோம். அப்புறம் பேன் எடுத்து அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நிறைய நெய் வேண்டாம், ஏன்னா இந்த ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு போது நிறைய நெய் சேர்த்து அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். சாப் பண்ண இஞ்சி, ஜீரகம், கருவேப்பிலை, முந்திரி, ட்ரை கிரேப்ஸு, மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுட்டு வந்துட்டு நல்லா பேஷண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்தில் 1-2 டைம்ஸ் ஆகுது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். பழசெல்லாம் நம்ம நிறைய மறந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கூகுளில் நிறைய பேர் இதை வந்து சர்ச் பண்ணி ஸோ மறுபடியும் தேடி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணுறாங்க. நிறைய இடத்துல இப்போ இது கிடைக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால் நம்ம அட்லீஸ்ட் வந்து வாரத்துக்கு 1-2 டைம் எடுத்துக்கலாம், நல்லது. முக்கியமாக இந்த சுகர் பேஷண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆவி பறக்குது. 6 விசில் விட்டால் போதும், அதிகமாக விடாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும், நல்லா இருக்காது. கொஞ்சம் ரைஸ் ரைஸாக இருக்குது. ஸோ இதே பதத்தோடு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழகான பொங்கல் நம்மளுக்கு ரெடி.